கடமையை போற்றுகின்ற நிலை, அதிகாரத்தை மட்டுமே ஆங்கிலேயர்கள் பெற வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை. இனியும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக அம்பேத்கரும் பெரியாரும் இருந்திருக்கின்றனர். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தொழில் புரட்சியின் தாக்கம் வந்துவிட்டது. ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்பொழுது அரசு நிலம் என்னவாயிற்று? உள்ளூர் அந்த உற்பத்தியை பாதுகாக்க வேண்டும், தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டும். உழைக்கும் பிரிவினர், லேபர் கிளாஸ், அந்த உழைக்கும் பிரிவினர் என்பதில் அனைவரும் வந்துவிடுகின்றனர். ஜோதிபா போலேவின் வார்த்தையில் சொல்ல போனால் சூத்திரரும் ஆதி சூத்திரரும் இதில் அடங்கும். கல்வி என்பது எப்பொழுது சிறப்பாக இருக்கும் என்றால் தாய்மொழியில் கல்வி தரப்பட்டால்தான் சிறப்பாக இருக்கும். சம வாய்ப்பு சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முதல் படியே தவிர அதுவே சமத்துவம் அல்ல. The end result is more important than their entry point. குழந்தை பருவத்தை குற்ற உணர்வுக்கு தள்ளுவதா கல்வி? குழந்தை பருவத்தில் கல்வி என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ரெண்டு விதமான கண்ணாடிகள், குதிரைக்கு வண்டி குதிரைக்கு கண்ணாடி போடுவாங்க, சைடில் பார்க்கக்கூடாது. இந்த பார்வையை மறைத்து இவர்கள் விரும்புகின்ற இலக்கியை நோக்கி ஓட்டுவதற்காக மட்டும், அந்த பார்வையை தவிர வேற பார்வை வரக்கூடாதுன்னு ஒரு கண்ணாடி, வண்டி குதிரைக்கு போட்ட கண்ணாடி. இந்த கீதை, மகாபாரதம், திலகர் அப்படி இப்படின்ற பல வகுப்பு நடக்குது இல்லையா, ஏறக்குறைய அந்த வண்டி குதிரையின் கண்ணாடி மாதிரி உங்கள் கவனத்தை வேறு எதுலேயும் போகாம அவர்களது நோக்கத்தை மட்டுமே நிறைவேற்றுகின்ற பார்வையாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். இனி ஒன்று, இந்த காட்சி பிழையை மாற்றுகின்ற தெளிவுடைய செய்கின்ற கண்ணாடி. இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் பேர் போட்டுக்கோம் இல்லையா கண்ணாடி, இந்த கண்ணாடிங்கிறது நமக்கு பார்வையை தெளிவாக பார்க்க முடியும், முறையாக பார்க்க முடியும், விசாலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற முறையில் அந்த கண்ணாடி தெளிவுபடுத்துகின்ற கண்ணாடி. அம்பேத்கர் பெரியார் என்றால் அத்தகைய தெளிவுபடுத்துகின்ற கண்ணாடி. இந்த கண்ணாடி உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டும். அம்பேத்கரை பற்றி படிப்பதும் பெரியாரை பற்றி படிப்பதும் புரிந்து கொள்வதும் அதை இக்காலத்திய சவால்களுக்கு எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி ஆலோசிக்கும் இந்த படிப்பு வட்டம் மிக நன்றாக பயன்படும். 3 ஆண்டு முடிந்து 4வது ஆண்டு. கரிகாலன் குறிப்பிட்ட அவரது நிலைமையை பற்றி சென்னை கிடைக்கிற நிலைமையை பற்றி, சாதாரணமாக 18 வயதுங்கிறது மாணவர்கள் உயர்கல்வி பெறுகின்ற காலம். 18 வயதில் உங்களுக்கு சொத்துரிமை உண்டு, வாக்குரிமை உண்டு. ஆனால் 18 வயதில் உங்களுக்கு அமைப்பு உரிமை கிடையாது என்று பல்கலைக்கழகம் சொல்லுகிறது. இந்த விதிமுறைகளே 18 வயதானால் உங்களுக்கு முதிர்ச்சி வந்துவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றன. அந்த முதிர்ச்சியின் அடிப்படையில் ஒன்றாக இணையவும் பல கருத்துக்களை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு, முதிர்ச்சி வந்துருச்சு. ஆனால் அந்த முதிர்ச்சியை பயன்படுத்துகின்ற வாய்ப்பினை வசதியை வழங்க மறுக்கிறது பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் 2 பேராசிரியர் அமைப்புகள், 2க்கு தனித்தனியாக அறைகள் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒன்றா கூடி பேச முடியும். அலுவலர் அமைப்புகள் உண்டு, தாழ்த்தப்பட்ட பிரிவு அலுவலர் தனி அமைப்பு உண்டு. அனைத்திற்கும் அறைகள் வழங்கப்படுகின்றன, அவர்கள் ஒன்றாக கூடுவதற்கு அனுமதிகள் தரப்படுகின்றன, அவர்கள் பல பிரச்சனைகளை பேசிக் கொள்ள முடியும். ஆனால் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு இன்று ஒரு அமைப்பை கூட அனுமதிப்பது கிடையாது, ஒரு அறையை கூட அனுமதிப்பது. 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இதற்கு முன்னர் அங்கே இருந்து உண்டு. ஆய்வு மாணவர்களது அமைப்புகள் இருந்தது. ஆய்வு மாணவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆய்வை அவர்கள் முடிக்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகின்ற பொழுது தங்களது குறைகளை குறிப்பிடவும் முறையிடவும் ஆன அமைப்புகள் அங்கே இருந்திருக்கின்றன. அந்த அமைப்புகள் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வந்திருக்கின்றன. ஆனால் இன்று பல்கலைக்கழகத்தில்
முறையான மாணவர் அமைப்பு அனுமதிக்கப்படுவது கிடையாது. டேஸ்காலர் ரூம்னு ஒன்று இந்த யூஜிசியினுடைய பரிந்துரைகளில் ஒவ்வொரு கல்விக்கூடத்திலும், குறிப்பாக பல்கலைக்கழகத்திலும், மாணவர்கள் வகுப்பு இல்லாத நேரத்தில் ஒன்றாக ஒருவரை ஒரு சந்தித்துக் கொள்ளவும், ஒன்றாக இருக்கவும், கலந்துரையாடவுமான அந்த ஒரு காமன் ரூம், டேஸ்காலர் ரூம் என்பது கட்டாயம் என்று யூஜிசி பல்கலைக்கழக விதிகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஒன்றாக கூடுவதற்கும், கருத்து பரிமாற்றம் செய்வதற்கும், அல்லது மகிழ்வாக இருப்பதற்கும் எந்த வசதியை மறுக்கின்ற நிர்வாகமாக சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் இருப்பது குறித்து உண்மையிலேயே நான் வேதனைப்படுகின்றேன், வெட்கப்படுகின்றேன். ஏனென்றால் அது எனது பல்கலைக்கழகம் கூட. கரிகாலன் விஷயத்தில் கவர்னருக்கு அளவு மீறி அக்கறை என்று சொன்னார். பல்கலைக்கழகத்தில் சுதந்திரமான சூழல் இருக்க வேண்டும் என்று பெரிய பெரிய அறிஞர்கள் என்று கூறுபவர்கள் சொல்லுகின்றார்கள். சுதந்திர சூழல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது காழ்ப்பு கொள்ளுவதற்கு இந்த கவர்னருக்கு தகுதி இருக்கிறது. மாணவர்கள் குற்றம் குறை இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் ஒரு நிர்வாகம் என்பது அந்த மாணவர்களை அணுகின்ற பொழுது ஒரு அனுதாபத்துடன் அணுக வேண்டும், அவரது உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். ஒன்றாக கூடுவது ஒரு குற்றமாக கூறப்படுகிறது. பொது பிரச்சனையை பற்றி பேசுவது மிக ஒரு பயங்கரவாதமாக கருதப்படுகிறது. போதா குறைக்க இப்ப வந்து ஒரு புதிய ஒரு அதற்கான ஒரு அடைமொழியை வச்சுக்கோங்க, அர்பன் நெக்ஸஸ். உரிமையை பயன்படுத்துவது பெரும் குற்றமாகவும் தேச துரோகமாகவும் கற்பிக்கப்படுகிறது. பழிவாங்கும் பகையை தீர்க்கும் கருவியாக பல்கலைக்கழக அதிகார மையங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. துணைவேந்தர் என்பவர், அதுவே ஒரு காலனி ஆதிக்க சொல், வேந்தர், சான்சலர். சான்சலருக்கு வேந்தர் எப்படி அவங்க வந்து மொழி மாற்றம் செய்தார் என்று தெரியவே. இங்கிலாந்துல சான்சலர் அமைச்சர் தான், சான்சலர் எக்ஸேக்கர் அப்படின்னா நிதி அமைச்சர். அந்த சான்சலர் இந்தியாவில் எப்படி வேந்தரானாருன்னு நமக்கு தெரியும். எல்லோரும் இந்நாட்டு மன்னன் பாரத தேசம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த பதவிக்கு வேந்தர் என்று பெயரிட்டாரன்னு தெரியாது. இந்த வேந்தர் என்பவர் கல்வி சார்ந்த ஒரு நிர்வாக அதிகாரி. பல்கலைக்கழக சட்டத்தின்படி அவர் ஒரு அதிகாரியே தவிர அதிகார மையம் அல்ல. இஸ் நாட் அன் அத்தாரிட்டி, இஸ் ஒன்லி அன் ஆஃபீஸர். பல்கலைக்கழக சட்டங்களை நன்றாக படி, விதிகளை நன்றாகப்படி. எப்படி குறிப்பிட்டிருக்கின்றார்கள்? சிண்டிகேட் அத்தாரிட்டி, அகாடமிக் கவுன்சில் அத்தாரிட்டி, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அத்தாரிட்டி, இவையெல்லாம் அதிகார மையங்கள். இவை அனைத்துமே பலர் கூடி இருக்கின்ற கொலிஜியேட் பாடிஸ், பலர் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள். அங்கே வருகின்ற ஒத்த கருத்துக்கள், ஒத்தசிவு கருத்துக்கள், அவற்றை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை இந்த அதிகாரிகளுக்கு தந்திருக்கிறது பல்கலைக்கழக சட்டம். துணைவேந்தர் அதிகார மையம் அல்ல, அதிகாரி மட்டும்தான். பதிவாளர் அதிகார மையம் அல்ல, அதிகாரி மட்டும்தான். தேர்வு கட்டுப்பாட்டாளரும் அந்த நிலையில் தான் இருக்கின்றார். எதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், எதை சிண்டிகேட்டும் அகாடமிக் கவுன்சிலும் செனட்டும் கூறுகிறதோ, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸும் கூறுகிறதோ, அவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பிலே இருப்பவர்கள் இன்று நாம் பார்க்கின்ற துணைவேந்தர்களும் பதிவாளர்களும் மற்றவர்கள். தங்கள் நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலேயே எங்கோ இருந்து இந்த மாநிலத்துக்கு வருகின்ற, இந்த மாநிலத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு அந்நியரால் அவரது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக பல்கலைக்கழக அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு கருவியாக இவ்வாறு துணைவேந்தர் இருக்க முடியும். அவர் மீது நான் ஊழல் நெருங்கிய நண்பர், ஊழல் குற்றச்சாட்டையெல்லாம் நான் சொல்லல. ஆனால் அவரது பொறுப்பை அவர் இனியும் சரியாக உணரவில்லை என்று நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் துணைவேந்தர். மாணவர்களை காட்டி கொடுக்கும் வேலையை எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த அரங்கின் மூலமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகளுக்கு நான் விடுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களது பொறுப்பை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாணவர்களை மாணவர்களுக்கு பாதுகாவலராக இருங்கள் என்பதுதான். இந்த 18 வயது கடந்த மாணவர்களுக்கு வாக்குரிமையை பயன்படுத்த முடியும் என்றால், சொத்துரிமையை பயன்படுத்த முடியும் என்றால், இந்த நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான பக்குவம் இல்லையா என்ன? அந்த பக்குவத்தை தந்தையாக வேண்டும். மாற்று கருத்துக்களை சொல்லுவது குற்றம் அல்ல. நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, நேரு வந்து பொய்யான தலைவர், உண்மையான தலைவர்லாம் இவர் மறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திரபோஸை பற்றி பேசுறாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரி மாணவராக இருந்த பொழுது ஆங்கிலேயராக இருந்த அந்த பிரின்சிபல் அவர் இந்திய மாணவர்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் என்று கன்னத்தில் அறைந்தார். அதை செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். அறைந்தார். அவரை நீங்கள் அர்பன் நெக்சல் சொல்லுவீங்களா? அறைகளுக்கான உரிமையை நாம் கேட்கவில்லை. நாம் கேட்பது எல்லாம் கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளும் உரிமை. ஒரு பொறுப்புள்ள குடிமகன் என்ற முறையில் மாணவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக இருப்பவர்கள். பொது பிரச்சனைகளை பற்றி பேசவும் வாதிடவும் தங்கள் கருத்துக்களை சொல்லவுமான முழு உரிமை பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டுமல்ல, எத்தகைய உயர்கல்வி வளாகங்களும் இருக்க வேண்டும். அந்த வளாக உரிமைக்காக நாம் குரல் கொடுப்போம். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விடைகிறேன், வாழ்த்துகிறேன். நாம் எங்கே இருக்கோம் நமக்கு புரியல. ஏன்னா மோடி சொல்கிறார், நமது மாண்புமிகு பிரதம அமைச்சர் மோடி சொன்னார், அரசியலமைப்பு பாதுகாக்கும் எதிர்கட்சிகளும் பிரியாம்பலை வச்சுட்டு தான் பேசுது, அந்த முகப்பை வச்சுட்டு தான் எதிர்கட்சிகளும் பேசுது, இவற்றை பாதுகாப்போம். மோடி சொல்கிறார், நீங்களும் அரசியல் அமைப்பை மதிக்கணும், அதை யார் பாதுகாக்கிறாங்களோ, அதுக்காக யார் பாதுகாக்க முன்வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குகிறேன் இவர் மோடி சொல்லியிருக்கார். சொன்னது யார்கிட்ட? துக்களக்கின் மூலமாக அறிவாளியான ரஜினிகாந்த் பங்கேற்ற அந்த அறையில் ஒரு செய்தி அனுப்புகிறார். அவர் சொல்றார், துக்களை பிடிச்ச அறிவாளியானவர் நம்ம ரஜினிகாந்த். நாம் துக்களை படிக்காதாம பெரியாரை அம்பேத்கரை படித்ததுனால ஓரளவு சமூக உணர்வு கொண்டவர்களாக இருக்கின்றன. சமூகத்தை சுரண்டுபவர்களுக்கு சமூகத்தை புரிந்து கொண்டு சமூகத்தை உதவி செய்ய முற்படும் உள்ள வித்தியாசம் ரஜினிகாந்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். அம்பேத்கரும் அந்த பெரியார் அவர்கள் எதன் சின்னமாக இருக்கின்றார்கள்? அவர்களது தேசிய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு படிமையை போற்றுகின்ற நிலை, அதிகாரத்தை மட்டுமே ஆங்கிலேயர்கள் பெற வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை. இனியும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக அம்பேத்கரும் பெரியாரும் இருந்திருக்கின்றனர். மாறாக அவர்களது தேசிய இயக்கம் என்பது 1000 ஆண்டுகளாக இங்கே நிலவி வருகின்ற அடிமை முறையில் இருந்து ஒடுக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான ஒரு இயக்கமாக அவர் தனது இயக்க அவர்கள் இருவருமே தங்களது இயக்கங்களை வடிவமைத்துக் கொண்டார்கள். ஆட்சியில் இருப்பவன் யார் என்பதால் நம்ம சுதந்திரம் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. ஆட்சியில் இருப்பவன் ஆங்கிலேயனா என்பதால் அவன் நமக்கு கொடுங்கோல் ஆட்சி என்றும், ஆட்சியில் இருப்பவன் நம்மவன் என்பதால் அது வந்து செங்கோல் ஆட்சி என்றும் கூறிவிட முடியாது. ஆட்சியை மதிப்பீடு செய்கின்ற பொழுது ஆளப்பட வேண்டிய ஒரு பார்வையில் அது மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற வலதுசாரித்தன்மை கோலோசி என்ற காலத்தில் நேற்று கூட பட்ஜெட் பிரச்சாரம் நிறைய இருந்தது, வாதங்கள் நிறைய இருந்தது. பட்ஜெட்டே தேவையில்லை, அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது என்று ஒரு வலதுசாரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்றார். பட்ஜெட்டே தேவையில்லை, அந்த அளவுக்கு சமூக விழிப்பு அங்கே இருக்குது. அவர்கள் சொல்லியிருந்தார், அரசின் வேலை இதுவான்னு கேட்குறாங்க. அரசின் வேலை அவங்க சாதாரண பட்ஜெட் எப்படி பார்க்குறாங்க? வருவாய்,
அப்புறம் வந்து எப்படி சொல்லுங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அந்த பட்ஜெட் அப்படிங்கிற, அதற்கு மேல பட்ஜெட் இல்ல ஒண்ணு இருக்க முடியாதுங்கிற, இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பிசினஸ் செய்யறது உங்க வேலையான கேட்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டை இடதுசாரி பார்வையில் எவ்வாறு பார்க்கின்றார்கள், ஒரு சோசியலிச பார்வையில் எவ்வாறு பார்க்கின்றார்கள், பட்ஜெட் என்பது சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி. யாருக்கு நீங்க முன்னுரிமை தருகின்றீர்கள், மறுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தருகின்றீர்கள், உடன்று கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னுரிமை தருகின்றீர்கள், அவர்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களுக்காக உங்களது வருவாய் செலவினம் அனைத்தையும் பயன்படுத்துகின்றீர்கள். ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு பொறுப்புள்ள கருவியாக பட்ஜெட் இருக்க வேண்டும். அத்தகைய பட்ஜெட் இருக்கக்கூடாது என்பதற்காக பட்ஜெட்டே தேவையில்லைங்க. பிளானிங் கமிஷன் ஏற்கனவே இல்லாமல் பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றும் எல்லாம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதே போன்று ஒரு மக்கள் நல அரசாக இந்தியா இருப்பதை விரும்பாத வலதுசாரி பட்ஜெட்டை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த சூழல்ல தான் நாம வந்து பல பிரச்சனைகளை பேச வேண்டியது. பட்ஜெட்ல மொத்தமா கல்விக்கு ஒதுக்கிற தொகை 9,987,00,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த கல்வியை பற்றி பல கூட உங்களிடையே கூட நான் பேசியிருக்கின்றேன், ஆளுநர் ஷானவாஸ் கூட பேசியிருக்கிற பல விஷயங்களை பேசியிருக்கேன். ஏன் இந்த கல்வியை, தேசிய கல்வியை நாம் மறுத்து பேச வேண்டிய, எடுத்து பேச வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். எதிர்ப்பது என்பதே என் வேலை அல்ல, நமது பணி அது அல்ல. தவறு வந்தால் அதை மறுப்பது நமது தொழில். எதிர்ப்பது எனது தேசிய கடமை என்றாகும். எதிர்ப்பு வேண்டும் என்பதற்காக எதிர்க்கவில்லை, எதிர்க்க வேண்டி இருப்பதாலேயே எதிர்க்கின்றேன். கல்வியில இரண்டு பகுதி, ஒன்று பள்ளிக்கல்வி, இன்னொன்று உயர்கல்வி. எனது இளைய தோழர்கள் நன்றாக அறிவார்கள், நீண்ட நெடுங்காலமாக மக்களுக்கு கல்வி அளிப்பதை அரசனின் பொறுப்பாக எந்த சுருதிகளும் கூறவில்லை. கல்வி அளிப்பதை அரசனின் பொறுப்பாக எந்த சுருதிகளும் கூறவில்லை. ஆனால் வேத பாட சாலைகளுக்காக நிலங்களையும் பொற்காசுகளையும் அளித்தவர் தமிழ் மன்னர்கள். பட்ட விருத்திக்காக நிலங்களையும் பொற்காசுகளையும் அளித்தவர்கள் தமிழ் மன்னர்கள். தமிழ் பள்ளிகளுக்காக எந்த ஒரு பணத்தையும் செலவு செய்யாத ஒரு பாரம்பரியமிக்க நாட்டில் காலனி ஆதிக்க காலத்தின் போது ஏற்பட்ட மாற்றங்களால் கல்வி என்பது அரசின் பொறுப்பாகவும் அமைந்துவிட்டது. நாம் சுதந்திர காலனி ஆதிக்க காலத்தை எப்படி பார்க்கிறோம், தேசிய இயக்கம் நடந்த காலம் அப்படின்னு பார்க்கிறோம். இதில் பல அம்சங்கள் உண்டு. ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டு வரை இருந்த பொருளாதாரம் என்பது அது மெர்கன்டலிசம், வணிகம். ஏற்கனவே இங்க இருக்கிற பொருளை வாங்கி அங்க கொடுக்கறது, அதில் லாபம் பண்றது, மெர்கன்டலிசம். அந்த சமயத்துல தான் ஆடம் ஸ்மித் சொன்னார், அது உரிமை வேண்டும், தடைகள் கூடாது, வரிகள் கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தொழில் புரட்சியின் தாக்கம் வந்துவிட்டது, ஏஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்பொழுது அரசு நிலம் என்னவாயிற்று, உள்ளூர் அந்த உற்பத்தியை பாதுகாக்க வேண்டும், தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டும், அது அவர்களுக்கு தேவைப்பட்டது. வெளிநாட்டு போட்டியிலிருந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டது. அப்பொழுதும் கூட கல்வியை மக்களுக்கு தர வேண்டும் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்க்கணும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை கூடமாக இந்தியா மாற்றப்பட்டது. அதே காலத்தில் தான் இங்கே வந்தது இந்த தோட்ட பயிர் என்பது. தோட்ட பயிராக எதையெல்லாம் அறிவித்தார்கள், கரும்பு, காஃபி, டீ, தேயிலை, கொக்கோ போன்றவற்றையெல்லாம் தோட்ட பயிராக மாற்றுகின்றார்கள். அவற்றுக்காக
இந்திய மலைகளையெல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இந்த அபர்ணமிருந்து ஜக்கி வாசுதேவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு நடக்கின இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டன. சிப்பாய் கழகம் என்று ஒன்று ஏற்பட்டது. அது கழகம் மட்டும்தான் புரட்சி அல்ல, எனது பார்வை நீங்கள் மாறுபடலாம். புரட்சி அல்ல, பெரிய விடுதலை போராட்டமும் அல்ல. அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆங்கில அரசு இதில் தலை நேரடியாக ஆட்சி செய்ய ஆரம்பித்த போது ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் அவர்கள் அரசியாரின் பேரறிக்கை என்பதாக தரப்பட்டது. அதில் மன்னர்களுக்கு சில வாக்குறுதிகள், உங்களுடன் ஒப்பந்தங்களை மதிக்கின்றோம், உங்கள் நிலங்களை நாங்கள் ஆக்கிரமிக்க மாட்டோம், உங்களது அந்த தற்போதைய அந்தஸ்தை நாங்கள் சிதைக்க மாட்டோம் என்றெல்லாம் அவர்களுக்கு வாக்குறுதி. மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார் என்றார், யார் செல்வாக்கு பிரிவினரோ அவரை திருப்தி கொடுத்தவர்களா சில வாக்குறுதிகளை கொடுத்தார். அன்று அவர் கொடுத்த வாக்குறுதிகள் முக்கியமானது. பிறந்த இடம், பிறந்த இனம், ஜாதி, மதம், மொழி இவற்றின் அடிப்படையில் எந்த பாகுபாட்டையும் அரசு அரசியாரின் அரசு செய்யார். மோடியின் அரசு இன்னைக்கு அதை பண்ணிடுச்சு. ஜாதியின் அடிப்படையிலும், மதத்தின் அடிப்படையிலும், பிறப்பின் அடிப்படையிலும், மொழியின் அடிப்படையிலும், பிறந்த இடத்தின் அடிப்படையிலும், இனத்தின் அடிப்படையிலும் எந்த விதமான பாகுபாடுகளும் காட்ட மாட்டோம் என்று இந்த அரசியார் சொன்னார். சமத்துவம் என்பதை அவ்வாறு சொன்னார். உங்களை பிற எங்களது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிற குடிகளுக்கு இணையாக சமமாக நடத்துவோம் என்ற வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஷரத்து சேர்க்கப்பட்டது. என்ன சேர்க்கப்பட்டது? உங்களது சம்பிரதாயங்களின் மரபுகளில், உள்ளூர் வடக்கங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டோம். வாக்குறுதியின் விளைவு என்னாயிற்று? சமூக நீதி சட்டங்கள் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது. சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தடையாக அமைந்து விட்டது. எப்பொழுதெல்லாம் சமூக சீர்திருத்தம் கோரி குரல் எழுந்தனவோ, அதற்கு இணங்க ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் முன்வந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த செல்வாக்கு பிரிவின் தலைவர்கள் சொன்னார்கள், எங்கள் உள்விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வாக்குறுதியை மீறாதீர்கள் என்று சொன்னார்கள். பெண்ணினது திருமண வயது 7-10 வந்த பொழுதும், 10-12 மாற்றப்பட்ட பொழுதும் பெரும் எதிர்ப்புகளை இங்கே இருந்த தேசிய சக்திகள் அவ்வாறுதான் சொல்லிக்கொண்டன. இந்த தேசியவாதிகள் எதை கோரிக்கையாக வைத்தார்கள்? மக்களுக்கு கல்வி தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கவில்லை. மக்களது வறுமையை போக்குவதற்கு அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கவில்லை. வேலை வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கவில்லை. மாறாக, எங்களுக்கு சட்டமன்றங்களில் எண்ணிக்கையை பெருக்குங்கள், எங்களுக்கு நிர்வாக மன்றங்களில் இடம் கொடுங்கள், நாங்கள் ஐசிஎஸ் இடுறதுக்கு எங்கள் வயதை அந்த 18 இருந்த அந்த வயதை சில தளர்த்துங்கள் அப்படின்ட்டுலாம் இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் பதவியில் முன்னேறுவதற்கான கோரிக்கைகளை தேசிய கோரிக்கைகளாக வைத்தார்கள். கல்வியை மக்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் வைக்கவில்லை. கல்வியை மக்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றவர்கள் தான் ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், ட்ரிங்க் வாட்டர் பெத்து, ஜோதிபா போலே, சாவித்திரிபா போலே போன்றவர்கள். கல்விக்காக, மக்கள் கல்விக்காக, மகளிர் கல்விக்காக அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உதவி வருவதற்கு தாமதமான பொழுது தாங்களே அந்த பணியில் ஈடுபட்டார்கள். அங்கர்ஸ் கமிஷன் வந்தப்புறம்தான் அந்த பொறுப்பை அரசு ஓரளவு ஏற்றுக்கொள்ளியது. 1885 பிறகு இந்த பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இந்த லேபர் கிளாஸ் அன்றைக்கு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்லாம் பேச மாட்டேன், அதற்கு பதிலாக இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வார்த்தை கூட பயன்படுத்துகிறேன், உழைக்கும் பிரிவினர், லேபர் கிளாஸ். அந்த உழைக்கும் பிரிவினர் என்பதில் அனைவரும் வந்துவிடுகின்றார்கள்.
ஜோதிபா பூலேவின் வார்த்தையில் சொல்ல போனால் சூத்திரரும் ஆதி சூத்திரரும் இதில் அடங்குவார். அவர்களுக்கு கல்வி தருவதற்கு அரசு அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டது. பள்ளிகள் நடத்த யாரேனும் முன்வந்தால் அவர்களுக்கு மானியம் தருவதாக சொல்லப்பட்டது. மானியம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 10 ஆண்டு முடிந்து பார்த்தாலும் பள்ளிகளுக்கு நமது சூத்திரர்களும் போக முடியவில்லை, ஆதி சூத்திரர்களும் போக முடியவில்லை. 7 என்ற ஆய்வு நடத்தப்பட்ட பொழுது இந்த தனியார் பள்ளிகளை துவக்க வந்த தனியார் பள்ளிகளை நடத்த தேர்வு செய்த இடம் 1 உயர்ஜாதியினர் வாழ்கின்ற இடமாக இருக்கும், அக்ரகாரம் போன்ற அல்லது கோவில் போன்ற இடங்களாக இருக்கும். இந்த இடங்களில் கீழ் ஜாதியினர் என்று அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் நடமாட முடியாது, செல்ல முடியாது. பள்ளி இருக்கிறது, பள்ளியை நீங்கள் அடைய முடியாது என்ற நிலைமை. எப்படி செல்லுவார்கள்? வேறு சில இடங்களில் பொதுவான இடங்கள் அமைக்கப்பட்ட பள்ளிகள் கூட மாணவர்கள் செல்லுவதற்கு தயங்கினார்கள். ஏனென்றால் அப்பொழுது இந்த நிலைமையில் கல்வி கட்டணம் தீர்மானிக்கப்பட்ட பொழுது அந்த கல்வி கட்டணத்தை கட்டக்கூடிய அளவிற்கு அவர்களது பொருளாதார நிலைமை இருக்கவில்லை. அன்றைய அரசு அந்நிய அரசு, ஆங்கில அரசு, இந்த சதியை செய்தவர்கள் உள்ளூர் வாசிகள். ஆங்கில அரசு அதற்கு பிறகு ஒரு ஆணையிட்டது. என்ன ஆணையிட்டது? பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் ஜாதி தடைகளால் தடுப்பு இல்லாத இடங்களில்தான் பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்படுவதன் மூலமாக யார் வேண்டுமென்றாலும் பள்ளிக்கு செல்ல முடியும் என்ற நிலைமை ஏற்பட வேண்டும் என்று கூறியது. 2வது ஒரு ஆணையை வெளியிட்டது. இத்தகைய லேபர் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற சூத்ர ஆதி சூத்ர ஆதி திராவிட பிரிவினருக்கு கல்வி கட்டணம் பாதியாக குறைக்கப்பட்டது. முதலில் வந்தது அந்த கன்செஷன், எஜுகேஷன் கன்செஷன் பாதியாக குறைக்கப்பட்டது. ஒரு சிலர் சேர்ந்தார்கள், படிப்படியாக கல்வி நமக்கு கிடைக்கலாயிற்று. இங்க ஆல்காட் பள்ளி ஆரம்பித்தார். அயோத்தியதாசரை பௌத்தத்துக்கு அறிமுகம் செய்த ஆல்காட், தியோசபிக்கல் சொசைட்டியில் இருந்து ஆல்காட், அவரும் பள்ளிகள் ஆரம்பித்தார். 5 பள்ளிகளை பறையர் பள்ளிகளை எப்படி ஆரம்பித்தார்? பறையர் பிள்ளைகளுக்கு மட்டுமாக எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஆன ஆவணம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதே சமயத்தில் பிராமண பிள்ளைகளுக்காக சிறப்பு பள்ளிகளையும் ஆரம்பித்தார். அந்த பிராமண பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு மற்ற பகுதிகளெல்லாம் விளக்கப்பட்டன. வேதமும் படிக்கலாம், விஞ்ஞானமும் படிக்கலாம், கோல்கேட் மாதிரி அதில் இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்தாங்க. அந்த படித்த பிள்ளைகளுக்கு மேல் படிப்பிற்கான அந்த வசதியும் செய்து தரப்பட்டது. ஆனால் பறையர் பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு அந்த 5வது வகுப்புக்கு மேல் செல்ல முடியாத சூழல். அவர்கள் தங்களது குலத்தொழில்களை செய்ய வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கினார்கள். பிறகு 7-8 ஆண்டுகளிலேயே அந்த பள்ளிகளையும் நடத்த முடியாத நிலைமை என்று சொல்லி சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைத்தார். கல்வியில நம்ம கொடுக்கிறதுக்கு பல தயக்கங்கள், பல இடையூறுகள் ஏற்பட்டன. அவற்றை எல்லாம் மீறி கல்வியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் கல்வியை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் மறக்க முடியாத பெயர்களாக பூலே, வித்யாசாகர் போன்றவர்களுடன் சில ஐரோப்பியர்களை சேர்க்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது. கிறிஸ்தவ மிஷினரி பள்ளி, கால்டுவல் பனையூரில் ஆரம்பித்த மகளிர் பள்ளி, இவை மறக்க முடியாதவை. பெத்தூன் அவர்களால் முயற்சியால் வங்காளத்தில் உருவாக்கப்பட்ட பெத்தூன் பள்ளிகள் மகளிர் பள்ளிகள். அதை விட முக்கியமாக நாம் சொல்கின்றோம் அல்லவா இன்றைய மெக்காலேக்கள், மெக்காலய கல்வி பிராமணர்கள் விரும்பாததற்கு பல காரணங்கள், அவர்களுக்கு நியாயமான காரணங்கள் உண்டு என்றால் மெக்காலய கல்வி என்பது வைதிக கல்வியை ஒதுக்கிவிட்டது. மெக்காலய கல்வி என்பது மதரசா கல்வியையும் ஒதுக்கிவிட்டது. இந்தியாவில் முதன் முதலாக ஒரு செக்குலர் எஜுகேஷன், மத சார்பற்ற பள்ளி என்பதை, மத சார்பற்ற கல்வி என்பதை
அறிமுகப்படுத்தியது மெக்காலேயின் அறிக்கை. பொது பள்ளி, அந்த பள்ளியில் நடத்த வேண்டிய பாடங்கள் நவீன அறிவியல் சமூகவியல் பாடங்களே தவிர மதங்கள் அல்ல. கல்விக்கு ஒரு மொழி, புதுமொழி தேவைப்பட்ட பொழுது மெக்காலே மிக தெளிவாக எழுதினார், கல்வி என்பது எப்பொழுது சிறப்பாக இருக்கும் என்றால் தாய்மொழியில் கல்வி தரப்பட்டால் தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்தியா பல மொழிகளை உடைய நாடு, அதிலும் குறிப்பாக மேற்கல்வி என்று வருகின்ற பொழுது மொழி பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. இந்திய மொழிகள் இனியும் மத மொழிகளாகவே இருக்கின்றன, மதத்தை தவிர உறவத்தை பேசாத மொழிகளாகவே இருக்கின்றன. இந்திய மொழிகள் ஒரு நவீன மொழிகளாக நவீன அறிவியல் தொழில்நுட்பம் சமூகவியல் தத்துவம் இவற்றை பெற்று வளம் பெறுகின்ற வரையில் ஆங்கிலம் கல்விக்கான புது மொழியாக இருக்க வேண்டும் சிறந்தது என்று சொன்னார். ஒரே விஷயத்தை எப்படி திரிச்சாங்க, இது இந்தியர்களை அடிமைப்படுத்துகின்ற கல்வி, குமாஸ்தாக்களை உருவாக்குகின்ற கல்வி, கிறிஸ்துவ மிஷினரிகளின் சதியினால் உருவான கல்வி, ஐரோப்பிய சதியின் கல்வி. ஐரோப்பிய செஞ்சதெல்லாம் ஐரோப்பிய ஆட்சியின் மீது காலனி ஆதிக்கத்தின் மீது நமக்கு விமர்சனம் அதுவே உண்டு. ஆனால் 3000 ஆண்டு வரலாற்றில் முதன் முதலாக மக்களுக்கு பொதுக்கல்வி என்று சொன்னவரும் மதசார்பற்ற கல்வி என்று சொன்னவரும் மெக்காலே. அந்த முயற்சியால் தான் மதசார்பற்ற கல்வி கூடங்களை நிறுவுவதற்கு மிஷினரிகளை கூட முன்வந்தது. பொதுக்கல்வி, அந்த கல்வியில் தான் அம்பேத்கர் தாத்தா கூட படிக்க முடியும், இராணுவத்தில் இணைய முடியும், இராணுவத்தில் சேர முடியாம விளக்கு இருந்தது. அந்த விளக்கு எல்லாம் அவரை காலத்தில் மாற்றப்பட்டன. மகர்கள் இராணுவத்தில் சேர முடியாதுன்னு பேஷ்வா வந்து சட்டம் இயற்றி இருக்கின்றார். பேஷ்வா படையில மகர்கள் இருக்கக்கூடாது. ஆனால் மகர் ரெஜிமெண்ட் என்று உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். அந்த ரெஜிமெண்டை கொண்டு பேஷ்வாவை வீழ்த்தினார்கள். இது எல்லாம் ஒரு மாற்றத்திற்கான கல்வியாக இருக்கு. இங்கே இருந்த ஆங்கில கவர்னர் ஜெனரல் குறிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும், நிறைய புத்தகங்கள் இருக்கு. கவர்னர் ஜெனரல்ஸ் அண்ட் வைஸ்ராய்ஸ் ஆஃப் இந்தியா, நிறைய புத்தகங்கள் இருக்கு. நடவடிக்கைகள், சுயசரிதை குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அந்த குறிப்புகள் பலது வந்து புத்தகங்களே வந்திருக்கு. அதுல ஒரு குறிப்பு 1890 வந்து ஆங்கில கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் எழுதுறார், இந்த பாபுக்கள் படித்த வர்க்கம் வேலையில் அரசு பணியில் இருக்கின்ற பாபுக்கள் தங்களது கல்வியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், தங்களது வாய்ப்புகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர கல்வியை கீழ்த்தளத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதற்கு பேசுவதே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் அதை விரும்பவும் இல்லை. கல்வி என்பதை ஒரு சிறு பிரிவின் கருவியாக வைத்துக் கொண்டால் மட்டுமே சுரண்டுதல் நீடிக்கும், சமூக ஏற்றத்தாழ்வு நீடிக்கும். ஆகவே கல்வியை பொதுக்கல்வியாக மாற்றுவதற்கும் அனைவருக்குமான கல்வியாக மாற்றுவதற்கும் இங்கே இருந்த செல்வாக்கு பிரிவினர் ஒப்புதல் அளிக்கவில்லை, சுணக்கம் காட்டினார். ஆனால் ஏமாற்று வேலைகள் அதிகம் இருந்தது. வங்க பிரிவினையின் போது சொன்னார்கள், அந்நிய பகிஷ்கரிப்புன்னு சொன்னாங்க. அந்நிய பகிஷ்கரிப்பில் என்ன வந்துருச்சு, அந்நிய துணிகளை தூக்கி போட்டணும், அன்னி ஆங்கிலேய கோர்ட்டுகளை நீங்க நிராகரிச்சிடணும், ஆங்கிலேய பள்ளிகளையும் விட்டு விடிய வேண்டும். நம்மளுக்கு கொஞ்சம் அதில் ஏமாந்து போனோம். தேசபக்தியோடு பள்ளியை விட்டு வெளியே வந்தாங்க, அவர்கள் மாற்று இருக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் வெளியே வந்தார்கள், வேத பாடசாலைகள் இருந்தன. யார் இழந்தார்கள், எப்படி இழந்தார்கள், தேசபக்தி என்பதை தவறாக நாம் புரிந்து கொண்டு நமது சமூக முன்னேற்றத்திற்கு மாறான முடிவுகளை நாம் எடுத்தோம், நமது கல்வியை புறந்தள்ளினோம். இந்த இடத்தில் தான் அம்பேத்கரை பற்றி சொல்லியாக வேண்டும். அம்பேத்கர் அமெரிக்காவில் படிக்கிறார், லாலா லஜபதி ராய் அமெரிக்காவுக்கு போறார், உலகப்போர் நடக்கிறதுலாம் உள்ளூர்ல இருந்த சிக்கல் உருட்டு அமெரிக்கா போயிட்டார், லண்டன்ல போனா அங்கிருந்து போயிட்டார். அங்கே சென்ற பிறகு
அங்கே ஒரு இந்திய மாணவர் அமைப்பை, இந்திய அமைப்பை உருவாக்குகின்றார். அதோடு ஒரு கட்சி, கதர் பார்ட்டி என்ற கட்சி, வெளிநாடுகளில் வாழ் இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கு அமைக்கப்பட்ட கட்சி என்று கூறிக்கொண்டார்கள். கதர் கட்சி. அந்த கதர் கட்சியின் சார்பாக இவர் பத்திரிகை நடத்தினார். அங்கே இருந்த இந்திய மாணவரை அணுகி, நீங்கள் இந்த தேசிய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அம்பேத்கரை லஜபதி ராய் பலமுறை சந்தித்து அந்த வேண்டுகோளை விடுத்தார். அம்பேத்கருக்கும் மற்றவங்களும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் தொலைநோக்கி புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் இந்த தேசபக்தி சதி நல்லா புரியுது. அவர் சொன்னார், லஜபதி ராய் அவர்களே, உங்களை போன்ற பிரிவினர் கல்வியை விட்டுவிட்டு அரசியலில் வந்தால் அவளுக்கு இழப்பு எதுவும் இல்லை, அரசியலின் தலைமை பொறுப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னை போன்றவர்கள் பள்ளிகள் நுழைவதற்கு பல தடவைகளாக போராடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் இங்கே வந்திருப்பது கூட கேக்வாட் அரசரின் அந்த உதவியால் தான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நான் தவறவிட்டேன் என்றால் என் பின்னுள்ள ஒரு பெரும் சமூகம் கல்வியை இழந்துவிடும். இந்த சமூகம் என்பது என் சமூகமும் முன்னேற வேண்டும், உங்களுக்கு இணையாக மாற வேண்டும் என்றால் அது கல்வியை புறக்கணிக்க கூடாது. ஆகவே உங்கள் அழைப்பை நான் நிராகரிக்கிறேன் என்று கூறினார். சில இதில் கல்வியில் என்ற தேசபக்திங்கிற ஒன்ன ஒரு சமூக கொடுமைக்காக பயன்படுத்தார். இந்த இப்படி கல்வி இருந்துச்சு, நமக்கு போராட்டங்கள் இதெல்லாம் வந்துடுச்சு. 1930 நமக்கு 19 சட்டப்படி மாநில இரட்டையாட்சி வந்தது. இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்காக ஆதி திராவிட பள்ளிகளை அதிகமாக எண்ணிக்கையில் நிறுவிய அரசு நீதி கேட்டார். போதிய அதிகாரம் இல்லை அவர்களுக்கு, நிதி வசதிகள் இல்லை. இருந்தும் கூட சமூகத்தின் அடித்தள மக்களுக்கு அந்த ஆரம்ப கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் எண்ணிக்கை பெருகின. முதன் முதலாக சென்னையில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மாலை நேர பள்ளிகள் துவக்கப்பட்டன. பெற்றோர்கள் படித்தவர்கள் அல்ல, படிப்பில் மற்றவர்களை பின்தங்கிவிடக் கூடாது, கூடுதல் உதவி தேவைப்பட்டது. ஆகவே இரவு நேர பள்ளிகள் துவக்கப்பட்டன. அதற்கு நகராட்சியின் ஆதரவு இருந்தது. சாதாரணமா என்ன நம்ம சமூக நீதி சொல்வது இருந்ததுன்னா சம வாய்ப்புன்னு சொல்றோம். சம வாய்ப்பு சமத்துவத்தை தராது. சம வாய்ப்பு சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முதல் படியே தவிர அதுவே சமத்துவம் அல்ல. The end result is more important than the entry point. அதன் நிறைவு என்பது சமத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும், தராத இயற்றி. அந்த கண்ணோட்டத்தில் தான், அந்த பெரியார் அம்பேத்கர் கண்ணோட்டத்தில் இந்த தேசிய கொள்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம். பார்க்கின்ற பொழுது நண்பர்களே, இதை ஏன் எடுத்துக்கிட்டோம்? மற்றதெல்லாம் புல்லட் பாயிண்ட் மாதிரி ஏன் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது? பள்ளி கல்வி என்றாலும் நாம் எத்தகைய பள்ளி கல்விக்காக ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம். பொதுக்கல்வி வேணும், இல்லை இன்டர்நேஷனல் ஸ்கூலும் மற்ற ஸ்கூலும் இங்கே வராது. பொதுக்கல்வி ஒன்று. இரண்டாவது மதசார்பற்ற கல்வி. ரெண்டு. மூணு அனைவருக்குமான கல்வி, இலவச கல்வி, சமூக இடைவெளிகளை குறைத்து போக்குகின்ற கல்வி. கல்வி என்பது இது வந்து ஒரு லெவலை சமன்படுத்துகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். ஆண்டான் விட்டு பிள்ளையானாலும், அடிமையாக இருந்து வந்த குடும்பத்தில் பிள்ளையானாலும் ஒன்றாக அமர்ந்து கல்வியை, பொதுக்கல்வியை பெற வேண்டும். சமத்துவம் அங்கே தொடங்குகிறது. கல்வியில் சமத்துவம் என்பது சமூக சமத்துவத்துக்கு இட்டு செல்லும். ஆகவே சமன் கல்வியை எதிர்பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை அஃபோர்டபிள் செக்ஷன் தனியாக ஒரு பிரிவு உருவாக்குறது கல்வியின் மூலமாக சமூக சமநின்மையை நிரந்தரப்படுத்துகின்ற சதி, சுரண்டுகின்ற சதி. பொதுக்கல்வி இலவச கல்வி என்று சொன்னோம். அனைவருக்கும் கல்வி
ஒரே மாதிரியான கல்வி இலவச கல்வி என்று சொல்லுவோம். பள்ளி கல்வியை அனைவரும் பெற வேண்டும் இலவச கல்வி சொல்லுவோம். இலவச கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, பொது கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது, பள்ளி கல்வியை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் அனைத்து பிரிவினரும். அவன் பிராமணனாக இருந்தான், பறையர் விட்டு குழந்தையாக இருந்தவன் செய்தான், பள்ளி கல்வியை நிறைவு செய்தாக வேண்டும். அது பொது கல்வி. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன செய்கிறது? பள்ளி கல்வியை இயற்கைக்கு விரோதமாக, மனித இயல்புக்கு விரோதமாக 3 வயதிலிருந்தே ஏறக்குறைய முறை சார்ந்த கல்வியாக மாற்றுகிறது. மழலையிலிருந்து கல்வி துவங்குகிறது. பால் குடிக்கிற குழந்தையை தூக்கி கொண்டு உள்ள வைக்கணும். மடலை கல்வி, அந்த மடலை கல்வி 3 ஆண்டுகளில், மொத்தம் 5 ஆண்டுகளில் ஒரு தேர்வை, பொது தேர்வை சந்தித்தாக வேண்டும். பிறகு 5ஆம் வகுப்பின் போது மற்றொரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் தேர்வு, அதற்கு பிறகு 6 மாதங்களுக்கு 1 முறை தேர்வு, செமிஸ்டர் தேர்வு. தேர்வில் இன்னைக்கு ரொம்ப பெருந்தன்மையாக செங்கோட்டை சொல்லியிருக்காரு, யாரும் டிடென்ஷன் இருக்காது, யாரும் நிறுத்த மாட்டோம், அடுத்த கிளாஸுக்கு அனுப்பிச்சு முடிச்சுக்கலாம். பாதிப்பு டிடென்ஷனில் இல்லை, ஆனால் பாதிப்பு அந்த குழந்தையின் உளவியலில் வந்து விடுகிறது. தகுதியற்ற நாம் தகுதி மிக்க மற்றவர்களோடு இருக்கின்றோம் என்ற உணர்வை குழந்தையின் உள்ளத்தில் ஊன்ற செய்கின்றார்கள். அத்தகைய ஒரு மன பேதளிப்புக்கு அந்த குழந்தை ஆளானால் என்னவாகும்? இன்ட்ராவர்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தனக்குள் அடங்கிவிடும், வெளியே வராது, பேசாது, ஒரு குற்ற உணர்வு அது அங்கே நடமாடிக்கொண்டு இருக்கும். குழந்தை பருவத்தை குற்ற உணர்வுக்கு தள்ளுவதா கல்வி? குழந்தை பருவத்தில் கல்வி என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் சமம் என்ற உணர்வை அந்த பிஞ்சு உள்ளத்தில் வித்திடுகின்ற கல்வியாக அது இருக்க வேண்டும். தேர்வு என்பது வழிகட்டும் முறை, தேர்வு என்பது மதிப்பீடு அல்ல. தேர்வுக்கும் மதிப்பீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. எந்த அளவுக்கு குழந்தையை கற்பதில் மேம்பட்டு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஆசிரியர் தன் பணியை ஒழுங்காக செய்தார் என்பதை மதிப்பீடு செய்வதும் மதிப்பீடு இருக்கிறது. குழந்தைக்கு மட்டும் மதிப்பீடு அல்ல, ஆசிரியருக்கும் மதிப்பீடு, வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய நிர்வாகத்தின் மீதும் மதிப்பீடு. அந்த மதிப்பீடு என்பது கூடுதல் உதவிகளை குழந்தைகளை செய்வதற்கான ஒரு களமாக மாற வேண்டும். ஒரு குழந்தை, பல 10 குழந்தை சரியாக கற்றலில் மேம்படவில்லை என்றால், பொருட்களை விளங்கிக் கொள்வதில் மேம்படவில்லை என்றால், எண்களை பயன்படுத்துவதில் மேம்படவில்லை என்றால், சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அந்த மதிப்பீடு பயன்படும். ஆனால் தேர்வு என்றால் இடைநிற்றலை போய் சென்றது, இடைநிற்றல். இந்த தேர்வுகளின் மூலமாக குழந்தைகளை இடைநிற்றலுக்கு கொண்டு செல்கின்றார்கள். இடைநிலற்றிற்கு கொண்டு செல்வதை நாம் இவ்வாறு யோசிக்கிறோம். பள்ளிக்கல்வி, பொதுக்கல்வி அதை முழுமை செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும் சொல்லுகின்ற நாம் இடைநிலற்ற ஊக்கம் பெறுகின்ற ஒரு கல்வி திட்டத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை விட முக்கியமான நண்பர்களே, ஏன்னா இப்போ பல விஷயங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்போ 10 நிமிடம் சொன்னாங்களே 2 நிமிஷமாக எடுத்துக்க மாட்டேன். என்ன முக்கியம் என்றால், தேசிய கல்வி என்பதாக ஒன்று இருக்க முடியாது. ஏனென்றால் இந்தியா பல தேசியங்கள் நாடு, ஒற்றை தேசியத்தின் மீது கல்வி அமையாது, பல தேசியங்களின் மீது தான் கல்வி அமையும். அதிகபட்சமாக அவர்கள் கோஆர்டினேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு என்பதை செய்து கொள்ளலாமே தவிர, இந்த புதிய கல்விக் கூட்டத்தில் அவர்கள் செல்வது என்ன? இங்கே இருக்கின்ற 18 லட்சம் பள்ளிகள், 55,000 உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் டெல்லியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றனர்.
இந்த பண்பாட்டு வித்திய வேறுபாடு மற்ற விஷயம் நிதி வேறுபாடு இதெல்லாம் கலந்துட்டு அத்துணை கல்வி நிலையங்களையும் ஒற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாடத்திட்டத்தை அவர்களுக்கு இசைவான ஒன்றை கொண்டு வருவதற்கு அது தேவை என்று நினைக்கின்றார்கள். கட்டுப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது. கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் ஒற்றை பைசாவை தர விரும்பவில்லை. எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லாமல் நீங்க நடத்திக்கீங்க, மாநில அரசு நடத்திங்க, தனியார் நடத்திங்க, நாங்கள் சொல்றபடி நடத்துங்க, நாங்கள் சொல்றத நீங்க பாடமா கொண்டு வாங்க. ஒரு பைசா கூட கூடுதலா செலவு பண்ணாங்க. மாநிலங்கள் நிதியில் இயங்குகின்ற பள்ளிகளை, தனியாரது சொந்த நிதியில் இயங்குகின்ற பள்ளிகளை, மிஷினரிகள் நடத்துகின்ற பள்ளிகளை, அரசின் மத்திய அரசின், அதுவும் ஒரு மூடர் கூட்டம் மட்டுமல்ல மதவெறி கூட்டம் நிறைந்த அந்த ஆட்சி என் கையில் இந்த ஒற்றை கல்வி சென்று விட்டார். நமது நிலைமை என்ன? ஆகவே நாம் இதை எதிர்ப்பதற்கு நான் இதை முக்கியமா சொல்ல விரும்புவது சில இத விளக்கத்தை நீங்க அப்புறம் வாங்கி. We oppose, we resist, we reject this new education policy because it provides for restrictive education. குறுக்குகின்ற, குறுகலாக்குகின்ற கல்வி, restrictive education. It provides for expensive education. கல்வி என்பதை செலவு மிக்கதாக்கியது. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், டைப் ஏ, டைப் டைப் ஒன், டைப் டூ, டைப் த்ரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் எஜுகேஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கார்பரேட்டைசிங் எஜுகேஷன். கார்பரேட்டுகள் கையில் கல்வி செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அது மட்டுமல்ல, இந்த கல்வி என்பது சமூக இடைவெளிகளை பெருக்குகின்ற கல்வி, டிவைடிங் எஜுகேஷன். வர்க்கபேதங்களை உண்டாக்குகின்ற கல்வி, disparitizing education. வர்க்கபேதங்களை உருவாக்குகின்ற கல்வி, suffering education. காவிமயமாக்குகின்ற கல்வி, மூடத்தனங்களை முழுமையான பாடங்களாக கொண்டு வர முற்படுகின்ற அரசு. கோமியா அதெல்லாம் மற்ற விஷயங்கள் இருக்கு, அது வேற விஷயம். டீஜெனரேட்டிவ், பிற்போக்குத்தனமான கல்வியை கொண்டு வருகின்ற இந்த கல்வி திட்டம் அதிகமான வெளியேற்றங்களை தூண்டுகின்றது. இந்த காரணங்களால் தேசத்தின் மீது பக்தி உள்ள அனைவரும், மக்களின் மீது உணர்வுள்ள அனைவரும் இந்த கொடுங்கோன்மையான சதிகாரத்தனமான இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை மறுப்பது மட்டுமல்ல எதற்கும் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி அமைக்கிறேன். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.